டு விலாக் ஆஃப் கிஷோர் குமார். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்பீடாக கியூப்ஸ் வைக்கிறது எப்படி நான் பார்த்துருந்தேன், ஸோ பார்த்ததுக்கு 7 சப்ஸ்கிரைப் வந்தால் நான் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. நான் 10 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு, தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபஸ்ட்டு. சரி இப்போ வாங்க எப்படி வந்துருச்சு எப்படி செய்யன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா தேவை. இதுக்கு வந்து 4 ஃபார்முலா போதும், ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா, லெவல் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா. அது 4 தெரிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் லெவல் ஃபார்முலா ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா தெரிஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இது வரையும் சேர்த்துடலாம், இந்த இது இந்த மேலே இருக்க சேர்த்துடலாம். அப்புறம் இங்கே எல்லோ, அப்புறம் இந்த ப்ளூ, இந்த ஒயிட், இந்த பச்சை, இந்த எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் கீழே இருக்கிறது வந்து அந்த லெவல் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, 3 ஃபார்முலா தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஹைட் அண்ட் சிக் பார்ட்டில், ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா மட்டும் இப்போ இந்த பாட்டில் பாடுங்க. அடுத்து செகண்ட் பார்ட் போடுறேன், அது அதுக்கு அடுத்து வந்து ஜே ஃபார்முலா போடுறேன், அது லெவல் ஃபார்முலா போடுறேன், அடுத்து கார்னர் ஃபார்முலா ஒன்று ஒன்றா போடுறேன். இப்படி இப்போ லெவல் ஃபார்முலா எப்படின்னா, எப்படிங்க ஃபஸ்ட்டு நான் குழப்பிக்கிறேன். சரி இந்த மாதிரி கலைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கூப. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எந்த கலர் சேர்க்குறோமோ அந்த கலர் வந்து நடுவில் இருக்கணும். இப்போ ப்ளூ சேர்க்கணும்னா ப்ளூ நடுவில் இருக்கணும், ஆரஞ்சு இருக்கணும்னா ஆரஞ்சு நடுவில் இருக்கணும், பச்சை இருக்கணும்னா பச்சை இப்படி நடுவில் இருக்கணும், எல்லோன்னா இப்படி, ஒயிட்னா இப்படி, இந்த மாதிரி நடுவு நடுவில் இருக்கணும். அப்படி தான் தான் சேர்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கு ஒரு இது கலர், இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு, அப்புறம் வேறு எங்கேயுமே இல்லை. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே கீழே ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த பக்கம் ப்ளூ இருக்குது, இந்த பக்கம் ப்ளூ இருக்குது, அப்புறம் இங்கே தான் ப்ளூ இருக்குது கீழே பாருங்கள், இங்கே ப்ளூ இருக்கா, மேலே இங்கே இருக்கா ப்ளூ. சரி இது வந்து இங்கே சேர்க்கணும், பார்த்துக்கோங்க, இந்த ப்ளூ வந்து இங்கே சேர்த்துடணும். அது எப்படி சேர்க்கணும்னா, இங்கே வந்து இந்த ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா தான் இது, ஒழிச்சிக்கணும், இங்கே இப்படி இருக்கிறத வச்சு ஒழிச்சிச்சிடணும், இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ப்ளூ இங்கே இருக்கு, இங்கே சேர்க்கணும். அப்படின்னா இப்படி ஒழிச்சு வச்சுட்டு இங்கே தானே சேர்க்க போகிறோம், இங்கே இங்கே சேர்க்க போகிறோம்னா இப்படி ஒழிச்சு வச்சுக்கணும், இங்கே சேர்த்துறீங்கன்னா இப்படி ஒழிச்சு வைக்கணும், இங்கே தானே நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இப்படி ஒழிச்சு வச்சுட்டோம், அப்புறம் இங்கே மேலே இருக்கிறத, மேலே இருக்கிற இங்கே இருந்துச்சா, மேலே இருக்கிற இப்படி இப்படி இருக்கும், இங்கே இருக்கிற கீழே இருக்குங்க. அப்புறம் இந்த ப்ளூவை வெளியே கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இது அப்படியே மேலே கொண்டு போயிடணும். இது சேர்ந்துருச்சப்போ இங்கே என்ன வாடி சொல்லிக்காது, இப்படி இருந்துச்சுன்னா ஒழிச்சு வைக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரணும், சேர்த்துடணும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது, இங்கே சேர்க்கணும், இதை இதை இங்கே சேர்க்கணும். அப்புறம் அதையும் ஒழிச்சிக்கணும், அந்த ஒழிச்சை மட்டும் ஒழிச்சு வைக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரணும், வந்துச்சா, இப்படி வச்சு ஒழிச்சது கொண்டு வந்துட்டோன்னா வெளியே வந்துடணும், அப்புறம் மேலே ஏற்றிடணும். அதே இப்படி இருந்துச்சா, இன்னும் ப்ளூ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லைனா அப்படியே மேலே கொண்டு போயிடலாம், அதுதான். இங்கே ஒன்று இருக்கா இந்த கலரு, இங்கே சேர்க்கணும், இந்த இந்த ப்ளூவை இங்கே சேர்க்கணும். அது எப்படின்னா இங்கேயும் ஒழிச்சிக்கணும், ஒழிச்சு வைக்கணும், இப்படி இங்கே சென்டரில் இருந்துச்சுன்னா இங்கே தான் ஒழிக்கணும், இங்கே இருந்துச்சுன்னா இந்த சைடு இருந்துச்சுன்னா இப்படி ஒழிக்கணும், அதுவே இந்த சைடு இருந்துச்சுன்னா இப்படி இப்படி ஒழிச்சிடு, இப்படி ஒழிச்சிடணும். இது சைடு ஆப்போசிட், சைடில் ஆப்போசிட்டில் சேர்க்கணும், இங்கே இந்த சைடு இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் சேர்க்கணும். இப்போ நம்ம சென்ட்ரல் தான் சேர்க்க போகிறோம், இங்கே வேணால் தெரிஞ்சுக்கலாம், இங்கே தான் சேர்க்க போகிறோம், இதை ஒழிச்சிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வர்றோம், ஏற்றிடுறோம், அதுதான். அப்போ இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே வந்து ப்ளூ எங்கேயுமே இல்லையா, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது ரெட்டு இருங்கிறதுங்க, இங்கே இதை இதை இங்கே சேர்க்கணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, அதே எப்படி தான், ஒழிச்சு வைக்கணும், இறக்கணும், ஒழிச்சு அதை வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான், மேலே ஏற்றிடணும். புழு மேலே எல்லாத்தையும் சேர்ந்துருச்சா, அதுக்கு அடுத்து தான் இங்கே மேலே இருக்க சேர்க்கணும், இங்கே மேலே இருக்கிறதுனா இங்கே ப்ளூ சேர்ந்துருச்சு, இங்கே ஃபார்முலா சேரணும். இப்போ அதுக்கு வந்து அதே ஃபார்முலா தான் போடணும். சரி வாங்க இப்போ இங்கே மேலே இருக்கிறத பார்ப்போம். இந்த இப்போ மேலே இருக்கிறதே இப்படி மாதிரி இருக்கும், குழஞ்சி குழஞ்சி. இப்போ வந்து இது வந்து இங்கே வரும்ல, இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ரெண்டுமே ஒயிட் சேர்க்கணும், வேறு எங்கே ஒயிட் இருக்குன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது ஒயிட்டு, இது வந்து இங்கே வரும், போட்டிங்கன்னா இங்கே தான் வருது, இங்கே தான் சேர்க்கணும், இங்கே இங்கே வந்து ஒயிட் சேர்க்கணும்,
எப்படி சேர்க்கணும்னா, இப்படி ரெட் ஒயிட் இருக்குல்ல நடுவில், இப்படி திருப்பி வச்சுக்கிங்கன்னா இங்கே ப்ளூ இருக்கா, இங்கே தானே ஒயிட் இருக்குது. இறக்கிட்டு அதை சைட் திருப்பக்கூடாது, இந்த சைட் திருப்பிங்கன்னா அவ்வளோ தான், திரும்பி ஃபஸ்ட் டைம் செய்யணும் வரும். இப்படி திருப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், இதோட சேர்ந்து ஆப்போசிட் சைடை திருப்பிட்டு மேலே ஏற்றிடணும். மேலே ஏற்றிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூ வந்துருச்சா, இங்கே அங்கே மேலே கலைஞ்சிருக்கும், இங்கே ப்ளூ வந்திருக்கும், இந்த ப்ளூ வந்து கீழே ஒயிட் இருக்கா, ஒயிட் வந்துருச்சா, ஒயிட் இங்கே சேரணும். இப்போ ப்ளூ வந்து இங்கே சேர்க்கணும், அதே ஃபார்மில் தான் ஒழிச்சு வைக்கணும், இறக்கணும், ஒழிச்சு அது வெளியே கொண்டு வரணும், மேலே ஏற்றணும். அவ்வளோதான், இங்கே ஒயிட் செஞ்சுச்சா, இப்போ மேலே ஒன்று குழஞ்சிருக்கா, இங்கே ப்ளூ, இங்கே ப்ளூ இருக்கா, எல்லோ இருக்கு, இங்கே எல்லோ நடுவில் சென்டரில் இங்கே இருக்கா, சென்டரை பார்த்து பார்க்கணும் நீங்கள், எங்கே எல்லோ இருக்குது, இங்கே கீழே எல்லோ இருக்குது பாருங்கள், இப்படி வச்சு பார்த்த போகிறோம், எல்லோ இருக்கா கீழே, இங்கே எல்லோ சேர்க்கணும். இப்போ இதையும் இங்கே இருக்குது, இங்கே சேர்க்கணும். இப்போ நம்ம ப்ளூ இங்கே சேர்க்கணும், இங்கே சேர்க்கக்கூடாது, எல்லோ இங்கே தானே இருக்குது, இங்கே தான் சேர்க்கணும். ஒழிச்சிக்கணும், இறக்கணும், ஒழிச்சது வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான், சேர்த்துடணும். ஆ, இங்கே இப்போ இது இருக்கா, ஆரஞ்சு இருக்கா கீழே, ஆரஞ்சு வந்து இந்த சைட் கேட்கணும், இந்த மேலே இருக்குல்ல இங்கே சேர்க்குறோம் போவோம், ஏன்னா அந்த சேர்த்தனா திரும்பி அங்கே குழஞ்சிரும், அங்கே சேர்க்கக்கூடாது, அதனால் இங்கே சேர்க்கணும். இங்கே மேலே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இது இங்கே சேர்க்கணும், ஒழிச்சு வைக்கணும், ஒழிச்சது கீழே இருக்கணும், ஒழிச்சது கொழுங்கடணும், மேலே ஏற்றணும். இங்கே இங்கே ஆரஞ்சு வந்துருச்சா, அவ்வளோதான், இங்கே எல்லாத்தையும் சேர்ந்துச்சு. இப்போ ஒயிட் வந்து இங்கே சேரணும், ஒயிட் இங்கே சேரணும், நம்ம தப்பாக சேர்த்துறதுனால அப்படி வந்துருச்சு, நீங்கள் கரெக்டாக சேர்த்துருங்க. இங்கே ஒயிட் இங்கே சேர்ந்துருது, இங்கே தான் வருது. அப்போ அந்த ஒயிட் என்ன பண்ணலாம், இப்படி இறக்கிட்டு இங்கே ஒய் ஒயிட் இருக்குது, இங்கே சேர்க்கணும், இறக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பணும், ஆப்போசிட் சைடில் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது, ஆ கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் திருப்பணும். இப்போ இறக்கிட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு அது மேலே ஏற்றிடணும், மேலே ஏற்றாமல் இருந்தீங்கன்னா திரும்பியும் ப்ராப்ளம் ஆகும். இப்போ இங்கே தான் சேர்க்க போகிறோம், இங்கே இங்கே சேர்க்க போகிறோம், இதை இங்கே தான் சேர்க்க போகிறோம், பார்த்துக்கோங்க, இங்கே சேர்க்க போகிறோம், இது இங்கே இருக்குது, ஒழிக்கணும், இறக்கணும், உச்சத்தை வெளியே கொண்டு வரணும், சேர்த்துடணும், அவ்வளோதான். இப்போ இந்த மஞ்சள் எங்கே சேர்க்க போகிறோன்னா இங்கே தான் சேர்க்க போகிறோம், இந்தா இங்கே இருக்கணும், பார்த்துக்கோங்க, நீங்கள் இங்கே சேர்க்கணும், இங்கே இது ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்கே ஆரஞ்சு சேர்த்துணுன்னா, இங்கே எல்லோ சேர்த்துறோன்னா இங்கே கீழே ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு இங்கே சேர்ந்துடும், ஆரஞ்சு இங்கே சேர்ந்துடும், இங்கே எல்லோ சேர்ந்துடும், அப்போ இது இங்கே தான் சேரும், இங்கே தான் சேரணும், ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சது வெளியே கொண்டு வரணும், ஏற்றிடணும், அதுதான் இங்கே சேர்ந்துருச்சா, ஆரஞ்சு இங்கே சேர்ந்துருச்சா, இப்போ இங்கே இங்கே இருக்கா குழஞ்சது, அப்போ இது கீழே என்ன இருக்கும் பாருங்கள், எல்லோ இருக்குது, எல்லோ இங்கே தானே சேர்க்கணும், இங்கே தான் எல்லோ சேர்க்கணும், அதனால் ஒழிச்சு தான், ஒழிக்கணும், இங்கே இருக்குது, ஒழிக்கணும், இறக்கணும், ஒழிச்சது வெளியே கொண்டு வரணும், சேர்த்துடணும், அவ்வளோதான். இப்போ இங்கேயும் இங்கேயும் தான் சேர்க்கணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும், இதே இப்படி வந்துச்சுன்னா சென்டரில் மட்டும் இருங்க, சென்டரில் எடுத்துகிட்டு, ஏன்னா இது இங்கே போகணும், ஆரஞ்சு ஆரஞ்சு எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஆரஞ்சு எடுத்திங்கன்னா இது வந்து அப்படியே எங்கிட்டலாம் திரும்பிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்தான், சென்டர் மட்டும் எங்கிட்டலாம் திருப்பிக்கலாம், நீங்கள் அப்போ பண்ண மாதிரி இந்த சைடில் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்துருச்சா, இது இங்கே தான் சேர்க்கணும். இப்போ திருப்பிட்டு இறக்கிட்டு இங்கே அதில் இது சேர்த்துட்டோன்னா ஒன்று குழஞ்சிருக்கும், இங்கே ஒன்று இருக்கா, இது கீழே என்ன இருக்கு பாருங்கள், இது கீழே எல்லோ இருக்குது, இங்கே தான் எல்லோ சேர்க்கணும். இப்போ ஒழிச்சிட்டும் இறக்கிட்டு பண்ணிவிட்டு அதான் சேர்த்துடுச்சு, மேலெல்லாம் சேர்ந்துருச்சா, இந்த மாதிரி சேர்ந்துடும், சேர்ந்துடுவோனே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நடுவில் இருக்கல, நடுவில் இருக்க மட்டும்தான் இப்படி திருப்பணும், நடுவில் இருக்க திருப்பிங்கன்னா இங்கே நேராக வந்துடும், இங்கே நேராக வந்துடும், இங்கே நேராக வந்துடும், இங்கே நேராக வந்துடும், இப்போ நேராக வந்துருச்சுன்னா இங்கே மட்டும் இப்போ சேர்த்துடலாம், அதான் இந்த கவனம் பார்ப்பாருங்க, கொஞ்சம் இங்கே ரெட்டு ரெட்டில் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் எனக்கு இப்போ ரெட்டு கிடச்சிருக்கு, அதனால் ரெட்டு வச்சுக்கேன், அதுக்கும் அது கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும், எல்லோ இருக்கா, எல்லோ வந்து இந்த சைடில் சேரும்ல,
இந்த சைடு வரும், ரெட் இங்கே வந்துடும், ரெட் இங்கே வந்துடும், இந்த எல்லோ வந்து இங்கே வந்துடும். அது எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி தான், ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் தெரிஞ்சால் போதும். இது இதுவரை முடிச்சிடலாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். இப்போ இங்கே இது ரெட் வந்து இங்கே சேரணும். அது எப்படி பண்ணணும்னா ஒன் சைடு திருப்பிக்கோங்க, அப்புறம் மேலே இருக்கிறது எடுத்துங்க. இப்போ நம்ம இங்கே தானே சேர்க்க போகிறோம், இந்த சைடு தானே சேர்க்க போகிறோம். இந்த சைடு சேர்க்க போகிறோம்னா இப்படி திருப்பணும், இந்த சைடு தானே சேர்க்க போகிறோம். அப்படின்னா இப்படி திருப்பிட்டு இதை இழுத்துருங்க, இது மேலே இருக்கிற இழுத்துனா அப்புறம் திரும்பியும் கொண்டு வந்து மேலே ஏற்றிடணும். கொண்டாந்து சேர்த்துட்டு மேலே ஏற்றிட்டோன்னா இங்கே மேலே வந்து குழந்திருக்கா, அதான் இங்கே ரெட் இருக்குல்ல, அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே ப்ளூ இருக்கா, இங்கே மேலே சேர்க்கணும். மேலே எப்படி சேர்க்கணும்னா ஒழிச்சிக்கணும், ஹைனசிக் ஃபார்மில் தான் இதுக்கு போடணும். ஒழிச்சிக்கணும், இறக்கணும், ஒழிச்சது வெளியே கொண்டாடணும், ஏற்றிடணும். இப்போ இங்கேயும் இங்கே சேர்ந்துருச்சா ஆரஞ்சு ரெட்டு, இங்கே எல்லோ, எல்லோ சேர்ந்துருச்சா. இப்போ இங்கே பச்சை இல்லை, பச்சை கீழே வரும், அதை விட்டுருங்க. இங்கே ரெட் இருக்குது, ரெட்டும் இங்கே பாருங்கள், ரெட்டும் கீழே ஒயிட் இருக்குது. அப்போனாலும் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இங்கே தானே சேர்க்க போகிறோம், ரெட் இங்கே வரும், ஒயிட் இங்கே வரும். அதனால எப்படி பண்ணணும்னா நம்ம இங்கே வந்தனால இப்படி திருப்பணும். இப்போ இப்படி வந்திருக்கு, இங்கே சேர்க்க போகிறோம், இப்படி திருப்பிட்டு இந்த சைடு, இந்த சைடில் இப்போ இறக்கணும், இந்த சைடு இறக்கணும்ல மூணு வாட்டி. இப்போ இந்த சைடு இறக்கிட்டு இந்த சைடு பற்றிப்பிட்டு மேலே ஏற்றிடணும். அப்புறே இந்த இந்த இப்படி தான் பண்ணியிருக்கோம், இங்கே இறக்கிறதுனால இங்கே சைடு பார்த்தோம், இங்கே இறக்கிறனால இந்த சைடு பாருங்க, இங்கே ப்ளூக்கா, ப்ளூ இங்கே சேர்க்கணும்ல. ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சது வெளியே கொண்டுறோம், மேலே ஏற்றிடுறோம். அவ்வளோதான், அந்த ப்ளூவும் இந்த ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்துருச்சா, அதான். இப்போ ரெட்டு இங்கே தவறில்ல, நம்மளுக்கு ரெட்டு நம்ம சேர்ந்துருச்சுனால இங்கே ரெட்டு தவறில்ல. வேறு ஏதாவது எல்லோ இருக்குது, எல்லோ இங்கே சேர்ந்துருக்கும் பாருங்க, எல்லோ இங்கே இருக்குது. அப்புறம் கீழே ஆரஞ்சு, ஆரஞ்சு இருக்கா, ஆரஞ்சு இங்கே சேர்க்கணும், இங்கே சேர்க்கணும். அப்போ எல்லோ இங்கே, ஆரஞ்சு இங்கே. அப்படின்னா இதை எங்கிட்டு திருப்பிட்டு இதுக்கப்புறம் கீழே இறக்கணும், கீழே இறக்கிட்டோன்னா அப்புறம் இதை சேர்த்துடணும், இனி மேலே ஏற்றிடுவோம். அடுத்து இந்த இப்படி தானே திருப்பணும், அதனால் இந்த சைடு வந்துருச்சு, இந்த சைடு வந்துருக்குல்ல, ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சு அதை வெளியே கொண்டுறோம், அதுதான் ஏற்றிடுறோம். இங்கே இந்த சேர்த்துருச்சா, அப்புறம் இங்கேயும் இங்கே மட்டும் தான் சேரணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, பச்சை இருக்குது, வச்சுருங்க. இங்கே ஒயிட் இருக்குது, ஒயிட்டு இங்கே வந்து ஆரஞ்சு சேர்க்கணும், இங்கே ஒயிட்டு சேர்க்கணும், இங்கே கீழே ஆரஞ்சு சேரும். அப்போ நான் எந்த சைடு திருப்பணும், இந்த சைடு திருப்பணும், இந்த சைடு திருப்பிட்டு திறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே கொண்டு வரணும், மேலே ஏற்றிடணும். அதான் இங்கே குழஞ்சிரும், ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, இப்படி வளைக்கணும், இறக்கணும், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரணும், ஏற்றிடணும். அதுதான், இவ்வளோ தூரம் சேர்த்தாச்சா. இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, இது ஃபஸ்ட் ஃபார்முலா, இதோட முடிஞ்சிடும். இது மட்டும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2 ஓட இந்த வீடியோ சந்திப்போம். அது வரையும் பை காய்ஸ்.